எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரீஸை பற்றி அதாவது ஒரு சீரீஸ் ரிவியூ வந்து பார்க்கலான்னு பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ் முனிசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனுடைய கதையை ஜி ஃபைவ்ல வந்து ஒரு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கதை அதாவது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின ஒரு கதை ஒரு பேட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வரலாற்றுலருந்து அவ்வளோ சுலபமாக அந்த பெயரை வந்து நம்ம நீக்க முடியாது அவ்வளவு முக்கியமான ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கிரிமினல் வச்சுக்கங்களேன் சந்தன கடத்தல வீரப்பன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது ஒரு சினிமா ஸ்டாரை சொன்னால் எப்படி தெரியாமல் இருக்கோ தெரியாமல் இருக்காதோ தமிழ்நாட்டுக்குள்ள அதே மாதிரி வீரப்பனை பற்றி சொன்னாங்கன்னா தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது இந்தியாவே அதறவிட்ட ஒரு அக்மார்க் கிரிமினல் அப்படின்னு கூட நம்ம வீரப்பனை சொல்லலாம் அப்போது வீரப்பனை பற்றி நிறைய கதைகள் இருக்குது நியூஸ் ஆர்ட்டிகல்ஸ் இருக்குது அதே மாதிரி நியூஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரி சீரிஸ் மாதிரி நிறைய வந்து பண்ணியிருக்காங்க நே நெட்ஃப்ளிக்ஸில் கூட த ஹண்ட் ஆஃப் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து கதையாக வந்து சொல்லியிருக்காங்க அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனோட மனைவியே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம நல்லா பார்த்தோம் அது எல்லாத்தையும் மீறி இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸ் வந்து எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் மாசத்துல வந்ததுலேயே பெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தமிழில் வந்து இது வரைக்கும் வந்த வெப் சீரீஸ்லேயே ரொம்ப முக்கியமான ரொம்ப உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு சீரீஸாக நான் பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வந்து கதைகள் வந்திருக்கு ஸ்கேம் ஒன் நைன் நைன் டூன்னு சொல்லிட்டு ஒரு அதான் ஸ்கேம் நை நைன்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சீரிஸ் வந்துச்சு ஹர்ஷத் மேத்தா அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வச்சு எப்படி வந்து ஒரு கிரைம் பண்ணார் எப்படி வந்து எப்படி கவர்மெண்ட் கிட்டே வந்து ஏமாற்றி எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்துச்சு அது ஜி ஃபைவ்ல தான் வந்துச்சு சோனி சோனிலேயோ வந்துச்சு அது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆச்சு அது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு அது வந்து சித்தரிக்கப்பட்டது எப்படி சொல்கிறேன்னா ஒரு கதையாகவே எடுத்தாங்க ஒரு படம் மாதிரியே அது வந்து எடுத்தாங்க இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வீரப்பன் வந்து ஒரு ஒன்பது மணி நேரம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கான் நக்கீரனுக்கு அந்த பேட்டிக்குள்ளே இருக்கிற அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு வீரப்பனோட பாயிண்ட் ஆஃப் வந்து வீரப்பனே கதை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் வந்து யோசிச்சு உண்மைக்கு நெருக்கமாக ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணிக்கிறாங்க இந்த கதை வந்து எடுக்கப்பட்ட விதம் முதல்ல வந்து இந்த டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த காட்சி அமைப்புகள் அதாவது வீரப்பன் சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு கதையும் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக கரெக்டாக வீடியோலாம் எடுத்து காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி வீரப்பனோட ஃபுட்டேஜை அவன் சொல்லுகின்ற கதைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா அற்புதமான இது ரசிக்கிற அளவுக்கு அப்படிங்கிற விஷயத்த விட ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அது வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் டிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதையை வந்து எதை நோக்கி நகருதுன்னா வீரப்பன் வந்து மக்கள்கிட்ட நிறைய கதைகள் வந்து ஆன்லைனில் வந்து அதாவது ஆன்லைன் சொல்ல முடியாது அதாவது ப்ரெஸ்ஸில் வந்து நிறைய கதைகள் வந்துட்டுருக்கு நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்த என்னோடய கதையை மொத்தமாக சொல்கிறேன் மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் என் மேலே தப்பா இல்லை அரசாங்கத்து மேலே தப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீரப்பன் சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறான் கதைகளில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வீரப்பன் வந்து தான் கொலை செய்ததை மறைச்சோ அதே மாதிரி சந்தன கடத்தல் வந்து பண்ணதை வந்து மறைச்சோ யானை தந்தத்தை விற்றதை மறைச்சோ எதையுமே சொல்லலை தான் வந்து யார் யாரை எப்படி கொலை பண்ணேன் எந்த இடத்துல கொலை பண்ணேன் போலீஸு கூட வந்து எனக்கு வந்து எப்படி துப்பாக்கி சூழல் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து வீரப்பன் நடித்தே காட்டுறான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி ஒரு கிரிமினலுக்கு கொஞ்சம் கூட சலனம் இல்லாத அளவுக்கு ஒரு கதை சொல்லும் தன்மை வந்துச்சுங்கிறதே தெரில அதாவது காட்டுக்குள்ளே உட்காந்துருக்க ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் வீரப்பன் வந்து சரியா படிக்கலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வீரப்பனே சொல்லும் போது கூட அது சில இடங்களில் வந்து அழுத்தமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் என்னன்னா சார்க் மாநாடுன்னா இருந்துச்சு அந்த சார்க் மாநாட்டில் வந்து இவங்க பேசுனாங்க அதே மாதிரி ஒரு அரசியல்வாதிங்கன்னா அந்த அரசியல்வாதி வந்து என்ன டெசிக்னேஷன்ல இருந்தாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னா அந்த ஆஃபீஸரை வந்து என்ன டெசிக்னேஷனில் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு யார் வந்து துப்பு கொடுத்துருப்பாங்க ஒரு கிராமத்துலேருந்து யார் வந்து வீரப்பனுக்கு துப்பு கொடுத்தாங்க அப்படி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழுத்தமாக எப்படி அவன் கண்டுபிடிச்சி இந்தளவுக்கு புரிதளவில் அவன் சொல்கிறான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியவில்லை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது கிலோமீட்டருக்குலாம் யாருமே எதுவுமே இல்லாத இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி இவ்வளோ பெரிய கம்யூனிகேஷன் வந்து ஒரு கிரிமினலால் வந்து டெவலப் பண்ண முடிச்சுதுங்கிறத நம்மளால் கவனிக்கவும் முடியல ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஆறு போலீஸ் இருக்காங்கன்னா அந்த ஆறு போலீஸ் வந்து துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வீரப்பனுக்கு முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு ஸோ அப்படி தெரிகிற அளவுக்கு அந்த ஆறு போலீஸுக்குள்ளே ஒரு ஆள் வந்து எப்படி பிடிச்சி வச்சிருக்கான் என்ன கேட்டுக்கல அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கலாம் தெரியல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தங்க வந்து ஒரு வருஷமாக வீரப்பனுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கா ஒருத்தர் அப்படி ஒரு வருஷமாக கொடுத்துட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்லேயே வந்து சயனைடு வந்து சயனைடு இது இருக்கிற மாத்திரையை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் வீரப்பன் கண்டுபிடிச்சிட்றான் கண்டுபிடிச்சோடனே அவங்கள கொ அவரை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் இது மாதிரி ஒரு டேப் கார்டில் வந்து அவன் பாட்டு கேட்குறது வச்சு டேப் ரிகார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்து அந்த டேப் கார்டில் வந்து ரெக்கார்டு பண்ணிவிட்டு கொன்னுட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து நான் கீர்த்து அனுப்பியிருக்கேன் அந்த ஃபோட்டோவெல்லாம் இந்த வெப்சைட்டில் காட்டுறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா ஒரு கிரிமினல் இவ்வளோ தைரியமாக வந்து ஒரு விஷயத்த செய்ய முடியுது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு ஒவ்வொரு கட்டத்துலையுமே எல்லாேருமே ஆரம்பிக்கும் போது வந்து நார்மலான ஒரு ஆரம்ப ஆரம்பத்தில் ஆரம்பிப்பாங்க சின்ன வயசுல அவங்க வேட்டைக்காரன் ஆகணும்னு சொல்லி ஆசை வந்திருக்கு அந்த ஆசையை தாண்டி அதுக்கப்புறம் வேட்டைக்கு போயிருக்கான் சின்ன ஒரு பதினேழு பதினெட்டு வயசுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்கா வேட்டைக்காரனாக போயிருக்கான் வே யானையை வந்து வேட்டையாடியிருக்கான் அதுக்கப்புறமேட்டு அந்த யானை தனத்தில் விற்கிறதுக்கு உண்டான அந்த சோர்ஸுக்குள்ளே போய் அந்த கும்பலுக்குள்ளே போய் த இருந்திருக்கான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வந்திருக்கான் முதல் கொலை அதுக்கப்புறம் முதல் அரசு அதுலேருந்து தப்பிச்சு வர்றது அதற்கு பிறகு வந்து போலீஸ் மூலமாக வருகின்ற அழுத்தம் அது மூலமாக வருகின்ற அதுக்கப்புறம் ஒரு கொலை அப்படியே போய் போய் தன் லைஃபே வந்து மாறிப்போச்சு என் லைஃபே வந்து திசை மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு இல்லை வந்து அரசாங்கத்துடைய ஏதோ ஒரு அரசாங்கம்னு சொல்கிற சொல்கிறத விட அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் வீரப்பனால் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்க முடியாது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு வந்து போலீஸே கொலை பண்ணுற அளவுக்கு வந்து அவனுக்கு எப்படி ஸ்பேஸ் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயம் எப்படி கிடைச்சிருக்கும் யாரோ ஒருத்தவங்களோட துப்பு கொடுக்காமல் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க அதில் வந்து கொஞ்சம் நியாயமும் இருக்குது யோசிச்சு பார்த்தா அது சரின்னு தோணுது ஸோ எ எல்லா இடங்கள்லையுமே அதாவது தன்னை சுற்றி இருக்க அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எந்தெந்த கேட்டகரியெலாம் நான் வந்து அவனை வந்து பிடிக்க வருவாங்களோ அது எல்லாத்துலேயுமே ஆளை வச்சு ஒன்று மிரட்டியோ இல்ல வந்து ஏதோ ஒரு பணத்தை கொடுத்தோ இல்ல வந்து ஏதோ ஒரு அபிமானத்தினால கூட சில பேர் வந்து உதவி செஞ்சிருக்கலாம் இது அத்தனை விஷயங்களையுமே அவன் பண்ணிருக்கான் அதை பார்க்கும்போது சாமி எப்படி ஒரு ஒருத்தன் இருபது வருஷமா எப்படி வந்து அரசாங்கம் ரெண்டு அரசாங்கம்ல கிட்டத்தட்ட எப்படி சொல்றது ரெண்டு கட்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்த விட ரெண்டு மூணு ஸ்டேட்டுகள் சேர்ந்து கூட ஒருத்தனை பிடிக்க முடியாத அளவிற்கு அவன் வந்து தன்னை சுற்று ஒரு பெரிய கட்டமைப்பு வந்து உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது இதெல்லாம் பெருமையான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான் நிறைய ஆணைகள் கொலை பண்ணியிருக்கான் இதை வந்து இயற்கை வளத்தை வந்து எடுத்திருக்கான் இது மூலமாக நிறைய லைஃப்பில் எல்லாருமே தவறு செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க வீரப்பனோட வாழ்க்கையே தவறுகளாக தான் நிரம்பி இருக்குது ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலேயுமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவனு அவனுடைய ரியாக்ஷனுக்கு அவனை மட்டுப்படுத்தி அவனை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு உண்டான இடத்த வந்து விடாமல் அவனை தூண்டி ஓட்டுற இடத்துக்குள்ளேயே தான் இருந்திருக்குது ரெண்டு பேர் ரெண்டு சைடுமே ஒரு போட்டி மனப்பான்மையான சைடுக்குள்ளேயே இருந்ததுனால தான் அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிருக்கு ஆரம்பத்திலே வீரப்பன் வந்து ஒரு சின்ன எப்படி சொல்கிறேன்னா நான் முதல்ல வந்து ஒரு தவறு பண்ணும்போது அந்த தவறுக்குண்டான என்னை வந்து ஒழுங்கான தண்டனை கொடுத்துருந்து ஃபர்ஸ்ட் டைம் அரஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒழுங்கான தண்டனை கொடுத்துருந்து என்னை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து நான் வந்து ஜெயிலிருந்துட்டு நான் ரிட்டர்ன் வந்திருந்தேனா என்னோட லைஃப் வேற மாதிரி இருக்கும் ஃபேமிலியோட நான் பாட்டுக்கு என்னோட வாழ்க்கையே மாறி போயிருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் என்ன வந்து கொலப்பண திட்டம் போட்டுல இருந்தா நான் இப்படி மாறிட்டேன்னு சொல்லி வீரப்பன் சொல்றான் இதெல்லாம் வீரப்பனோட பாயிண்ட் ஆஃப் சொல்லுங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது ஆஹ் வீரப்பனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகாரிகள்னாலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது வீரப்பனுக்கும் அதிகாரிகளுக்கும் நடைபெற்ற அந்த சண்டைகள்ல மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறது அந்த மக்கள் தான் இதில் நாலாவது எபிசோடில் வந்து ஒரு மிக கொடுமையான விஷயங்கள் எல்லாம் வந்து காட்டியிருக்காங்க அதாவது வீரப்பனுக்கு நீ போயிட்டு வந்து சாப்பாடு கொடுத்த வீரப்பனுக்கு வந்து நீ உதவி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மக்களை எப்படி துன்புத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்களுடைய பேட்டிகளை கேட்கும்போது அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அந்த ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டு எப்படி தார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லும்போது நமக்கே எப்படி சொல்கிறதுனா எப்படிதான் இப்படிலாம் நடக்குது ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் இப்படி இல்லாமல் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோற்றம் வருது அதுக்கு பேஸ் காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு காட்டுக்குள்ளே இருந்ததுனால அவங்க அவனை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேகத்தினால பண்ணதா இல்லை அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தினால் பண்ணதா இப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்குள்ள ஓடுது என்ன தான் நீங்கள் வந்து காரணம் சொல்லுங்களேன் அரசாங்கத்துடைய அழுத்தமோ இல்லை வீரப்பா மேலே இருக்கிற கோவமோ என்ன துப்போம் ஆனால் பொதுமக்கள் அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை விட்டு அந்த ஊரை விட்டு வெளியே வராமல் அந்த காட்டுக்குள்ளேயே வசிச்சுட்டு இருக்க அந்த மக்களை வந்து அவளை துன்புறுத்துறதுனால என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் இந்த சமூகத்தில் என்ன மாறிடுறப்போகுது இந்த வீரப்பனோட கதைகளில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது எதுவுமே ஏற்பட எதுக்கு எதுக்காக அவங்கள போய் அவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த நாலாவது பிசோடு கிடக்கும் போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி மனசு ரொம்ப கனமாயிருச்சு ரொம்ப ரணமாயிருச்சு சே இப்படி இல்லாமல் பண்ணியிருக்காங்க எப்படி துன்புறுத்தியிருக்காங்க கர்ப்பிணி பண்ணை எப்படி துன்புறுத்திருக்காங்க குழந்தைகள் எப்படி துன்புறுத்திருக்காங்க சா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக அவங்களுக்கு துன்புறுத்துறதுனால வந்து வீரப்பன் இதை செஞ்சா அப்படின்னு கிடையாது வீரப்பனை பிடிக்கிற வேகத்தில் இவனும் இதை செஞ்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே தப்பு எல்லாமே ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூயே தோணுது இந்த கதையை வந்து எந்த இடத்துல வேணாலும் முடிச்சிருக்க முடியும் ஆனால் அந்த கதை முடிக்கப்படாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது வன்மத்தின் காரணமாகவோ இது அப்படின்னு நகர்ந்துட்டு போயிட்டே வந்திருக்கு இந்த கதைகளில் சொல்லும் போது நைன்ட்டி சிக்ஸோட எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வீரப்பன் வந்து கருணாநிதி அவர்களை பற்றி வந்து பெருமையாக பேசின விஷயம் ஜெயலலிதா அவர்களை பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசின விஷயம் வந்து இந்த வெப்சீரிஸில் இருக்குது அதுதான் வீரப்பனுடைய அந்த பேட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அந்த டைம்லேயே எல்லா மக்கள்னாலையும் பார்க்கப்பட்டுச்சு பார்க்கப்பட்டு அது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து அரசியல் ஏற்படுத்துச்சு இந்த தோல்வியில் ஏற்படுத்துச்சு அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய தோல்வி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் மிகப்பெரிய காரணமாக வந்து வீரப்பனுடைய அந்த பேட்டி வந்து காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு அதே வீரப்பன் வந்து இந்த பே இதில் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்கிறான் இது மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அவர் தான் வந்து இவ்வளோ பெரிய இடத்த வந்து அடைவார் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து புரிஞ்சிருக்கேன் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வீரப்பன் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அது எப்படின்னா அந்த நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸுக்குள்ளே ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பிம்பம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து அந்த அரசியல் ஏற்படுத்தி ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி வீரப்பன் வந்து புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது இன்னொரு விஷயம் என்னன்னா வீரப்பன் ஒரு விஷயம் சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் நீ தனியானால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த வந்து அடைய முடியும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் போய் நின்றாத யாருக்கிட்டையுமே போய்ட்டு வந்து உன்னை கொடையா யூஸ் பண்ணிட்டு உன்னை தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீரப்பன் சொல்கிற விஷயம் நம்மளே ஒரு பொதுவாக பார்க்கும்போது எல்லா மக்களுமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தனியார் அரசியல்குள்ளே வரணும் தனி அரசியல் வந்து ஒரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மாற்றம் வந்து நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க வீரப்பன் எதிர்பார்த்துருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் அப்போவே அவ்வளோ பெரிய ஃபியம் ஏன்னா நிறைய பேர் மக்கள்கிட்ட பேசும்போது நான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு வரேன்னு சொல்லி அதாவது அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு அந்த அந்த டைமில் ஒர்க் பண்ணும்போது பொதுமக்கள்கிட்ட சும்மா சும்மா சர்வே எடுக்கும்போது ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க அந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸில் மட்டும் அந்தாலும் வந்திருந்தாருன்னா அவர் தாங்க சிஎம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறோம்னா பேச்சு இருந்தது ரஜினிகாந்தை பற்றி அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவருடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து காட்டுக்குள்ளே இருக்க வீரப்பனுக்கும் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது யோசிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்தது மொத்தத்தில் இந்த சீசன் ஒன்று இருக்குது இல்லைங்க கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற இந்த சீசன் ஒன்று வந்து ஒரு முக்கியமாக மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் பார்க்குறேன் பொதுவாக அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வீரப்பனை பற்றிய ஒரு தெளிவான ஒரு பிம்பத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க இதை பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்படி கொலை பண்ண எப்படி நான் வந்து போலீஸுகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டார்ச்சர் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே அவ்வளோ ஓப்பனாக ஒருத்தன் சொல்லி நான் இது வரைக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட் சீரிஸ்லையுமே பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீரப்பனாக ஒருத்தனை நடிக்க வச்சு நடிக்க வச்சு நீங்கள் எவ்வளோ தான் ட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து வீரப்பன் பேசுன மாதிரியே ஒரு தோனில் பேச சொன்னீங்கன்னா முடியாது வாய்ப்பே கிடையாது வீரப்பன் தன் கதையை சொன்ன அளவிற்கு வேறு யாருமே எவ்வளோ பெரிய நீங்கள் வந்து இயக்குனராக இருந்தால் கூட அப்படிலாம் சொல்ல முடியாது சொல்ல வைக்க முடியாது அதனால தான் என்ன பண்ணாங்க அந்த ஃபுட்டேஜை அப்படியே பயன்படுத்திட்டாங்க ஏன்னா அவன் அவ்வளவு தெளிவாக சொல்கிறான் ஆமா தான் பண்ணேன் எவ்வளோ பேர் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இவங்களோட க டார்ச்சர்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க என்னால் பொறுக்க முடியல அடிச்சு விட்டேன் அப்படின்றான் அடிச்சு விட்டேன்னு சொன்னோடனே அந்த ஒரு போலீஸ்காரன் வந்து என்னன்னா ஒரு போலீஸோட வேனை வந்து யாரோ கோவிந்தராஜன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஆடெல்லாம் திருடிட்டு அங்கே இருக்க மக்களுடைய ஆடெல்லாம் ஒரு ஆயிரம் ஆடை திருடி விற்று வித்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்காக தான் அவனை கொன்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவர் கொன்னைன்னு சொல்லி சொல்கிறான் அப்போ வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அந்த துப்பாக்கி சூடு வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி வந்து எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி சுட்டேன் சுட்டுட்டு அவன் எப்படி செத்தான் எப்படி வந்து அவனை வந்து நான் குறி வச்சேன் அத்தனை விஷயத்தையும் வீரப்பன் வந்து அப்படியே வீடியோவில் நடிச்சு காட்டுறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படா இப்படிலாம் வந்து ஒத்தனை பண்ண முடியுது காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அது எப்படின்னா அந்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெண்டு மூணு பேரை வந்து சுட்டுட்டு அந்த துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு அந்த வண்டி வருது போலீஸ் வண்டி வருது வந்த உடனே போலீஸ்லாம் இறங்குற இறங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவன் எப்படி சொல்கிறான்னா யாராவது சுற்றி நாலு பேர் வந்து துப்பாக்கி கையில் வச்சுட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் துப்பாக்கி கையில் வச்சுருக்கும்போது யாராவது இறங்குவாங்களா போலீஸ்லாம் என்ன எல்லாம் கொடுத்தாங்கன்னே தெரியலன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அவ்வளோ பெரிய விஷயம் அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இரு இருபத்திரெண்டு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்கல்லான்னு நினைக்கிறேன் பதினெட்டு பேரோ இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அந்த சம்பவத்தை அவன் சொல்லும்போது கொஞ்சம் கூட சலனமே இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அந்த சம்பவத்தில் இறந்து போனவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து பேசும்போது அப்போ ரொம்ப குழந்தை போல இருக்குது அவர் தான் அந்த வண்டியில் போகும்போது கடைசியாக ஏறி போயிருக்காரு அந்த வண்டி மூவாயிடுச்சான் அந்த வேன் வந்து மூவாயிருச்சு மூவாயிட்டு இருக்கும்போது கடைசியாக தான் ஏறி போயிருக்கார் அது இதில் என்ன ஒரு எமோஷனலான விஷயம்னா அந்த துப்பாக்கி சூழலை இறந்து போன போலீஸ் அதிகாரியோட பொண்ணு பேசுகிறதையும் வீரப்பனோடைய பொண்ணு பேசுகிற ரெண்டு விஷயங்களையுமே மேக்கப் பண்ணி காட்டியிருக்காங்க வீரப்பனோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மனசார என்னுடைய அப்பா அப்ப தவறுக்கு மன்னிப்புன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வார்த்தைகளுக்கான ரியாக்ஷனாக வந்து அந்த துப்பாக்கி சூழலை இறந்து போன அந்த பெ பெண்ணுடைய அந்த போலீஸோட பெண் இருக்காங்களா அவங்களோட ரியாக்ஷனையும் காட்டும் போது அது ரொம்ப எப்படி சொல்லி ட்ரமாட்டிக்கலாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு உண்மையான சம்பவத்தை உண்மையான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது கூட அதுக்குள்ளேயும் ஒரு எப்படி சொல்கிறோன்னா ஒரு சினிமேட்டிக்கான ஒரு விஷயம் கூட இருந்துச்சு அது பார்க்கும்போது ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது அந்த ஒர்க் ஷாப்பில் அதாவது ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு வந்து அந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் இன்னும் கூட பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மன எப்படி சொல் மன திரழ்வு பிரச்சினையினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அங்கே அவங்க பண்ண டார்ச்சர் அல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா ஒரே ரூமுக்குள்ள எல்லாருமே அடைச்சி வச்சிருக்காங்க அடைச்சி வச்சுட்டு பாத்ரூம் போகணுன்னு கேட்டாலும் அடிப்பாங்க பாத்ரூம் போனாலும் அடிப்பாங்க ஒரு எல்லாருக்கும் சேர்த்து சைடில் ஒரு சின்ன குழி இருக்கும் அந்த குழியிலே பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்து நாங்கள் பாத்ரூமே போக முடியும் அது வரைக்கும் அடக்கிக்கிட்டே உட்காந்துருக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது எப்படிலாம் இப்படிலாம் யோசிக்கிறாங்க இப்படி இல்லாம ஒருத்தவங்க பண்ணுவாங்க ஒருத்தங்களோட எப்படி சொல்கிறது சில விஷயம்லாம் வாயில சொல்லவே முடியாது நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா இந்த கதை வந்து இந்த சீரீஸ் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போச்சு ஒரு பிம்பம் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே உடையுது என்னடா நம்ம ஒரு பிம்பத்தை யோசிச்சு வச்சுருக்கோம் ஆனால் இங்கே ஒரு பிம்பம் இருக்கு அப்போ வந்து ஒரு எதையுமே நம்பிடக்கூடாதோ எதையுமே கொஞ்சம் தீர யோசிக்கணுமோ ரெண்டு பக்கத்து கதையுமே கேட்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு போலீஸ்க்கு போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வீரப்பன் யார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த ஹண்ட் ஆஃப் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட்லிக்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் அது வீரப்பனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வீரப்பனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கூஸ்முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு இடத்தை நோக்கி நகர்த்தும் இது அரசியல் ஒரு அரசியல் காரணங்களுக்காக கூட இந்த சீரீஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கலாம் ஏன்னா ஜெயலலிதா அவர்களை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது கருணாநிதி அவர்களை வந்து கொஞ்சம் மேலே சொல்கிற மாதிரி விஷயம் இருக்கும்போது இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக கூட இது ரிலீஸ் ஆகிருக்கலாம் ஆனால் அந்த அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட அந்த சில போர்ஷன்ஸை வந்து தவிர்த்து வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இங்கே அந்த இடத்துல வீரப்பனுடைய பெயர்னால் என்ன தவறுகள் நடந்திருக்கு என்ன சரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும் காவேரி தண்ணீர் க இந்த காவேரி பிரச்சனை எப்போல்லாம் எழுதோ அப்போல்லாம் வீரப்பன் இருந்திருந்தால் வந்து அதை கேள்வி கேட்குற விதமே வேறமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இது வரைக்கும் வராமல் போகாது எல்லாருமே நல்லது செஞ்சு சில பேர் ஃபேமஸாக வாங்க சில பேர் கெட்டது செஞ்சு ஃபேமஸ்ஸாகங்க சில பேர் வந்து வாழ்ந்ததுனாலேயே ஃபேமஸ் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி வீரப்பன் அப்படிங்கிற மனுஷன் வந்து நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு புரியறதுக்கு முன்னாடி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருபது வருஷம் அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்ததே வீரப்பனை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக பேச வைக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல எப்பயுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து மறுக்கப்பட முடியாத உண்மை கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற இந்த சீரீஸ் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு சீரிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது என்னால் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டேன் மற்றபடி உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கம்முன்னு எழுதுங்க நம்ம கண்டிப்பாக பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா